அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ கோகோனட், அதாவது ஒரு தேங்காயினுடைய சுயசரிதையை படிக்கின்றோம். ஒரு கடற்கரையிலே உயர்ந்து வளர்ந்து கம்பீரமாக நின்ற ஒரு தென்னை மரம் ஒரு தந்தையை போன்றது. அந்த தென்னை மரத்திலே ஆண் பெண் என்ற ஏராளமான தேங்காய்கள் இருந்தன. அந்த தேங்காய்களிலே ஒன்று தன்னை பற்றி எப்படி நினைத்தது என்று ஒரு கற்பனை உலகத்திலே நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த தேங்காய் ஒரு நாள் சிந்திக்கின்றது, தென்னை மரத்திற்கு அடியிலே சில பயணிகள் கடும் வெயிலின் நிமித்தம் தங்குவதற்காக நிழல் பெறுவதற்காக வந்தார்களாம். அவர்கள் வேண்டிய அந்த நிழலை கொடுக்காதபடியினாலே அவர்கள் திட்டி தீர்த்தார்கள். இந்த தென்னை இதில் ஒரு கிளைகளும் இல்லை, வண்ண பூக்களும் இல்லை, மணமும் இல்லை, குணமும் இல்லை, கரடுமுரடாக இருக்கின்றது, எங்களுக்கு நிழல் கொடுக்க மறுக்கின்றது என்று சொல்லி அவர்கள் திட்டி தீர்த்தார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தேங்காய்க்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகின்றது. இதெல்லாம் உண்மைதான், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் என்று சொல்லி தன்னுடைய தகப்பன், அதாவது அந்த மரத்தினுடைய அதற்கு அழகும் இல்லை, ஒழுங்குகளும் இல்லை, இவ்வாறு தன்னை கூட சுற்றி வறண்டு திரண்ட பொச்சு இருப்பதினாலே அகத்தை பார்க்க முடியாமல் உண்மையில் தன்னையும் இந்த மனிதர்கள் வெறுப்பார்கள், தள்ளி வைப்பார்கள் என்று மனம் நொந்து கொண்டது. ஒரு நாள் பெரும் புயல் காற்று வீசுகின்ற பொழுது இந்த தென்னை மரம் அசைந்து ஆடி, அது மிகவே பாதிக்கப்பட்ட ஒரு மரமாக அசைந்து ஆடுகின்ற பொழுது அதிலிருந்து இந்த தேங்காய் நிலத்திலே வந்து வீழ்ந்தது. பெரியதொரு அடி அந்த தேங்காய்க்கு. அது திடீரென்று வீழ்ந்ததினால் அதனுடைய உடம்பெல்லாம் வலி தோன்றத் தொடங்கியது. தன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டு இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே இனிமேல் நான் வாழ்ந்தென்ன, மடிந்தென்ன என்று அது சிந்திக்கின்றதாம். அந்த வேளையிலே அந்த இடத்திற்கு வருகின்ற இளைஞன் ஒருவன் அதற்கு அருகில் வந்து அதை பார்த்து ரசிக்க தொடங்குகின்றான், அதை தூக்குகின்றான், மகிழ்ச்சி கொள்ளுகின்றான். லவ்லி கோகோனட் என்று சொல்லி தன்னுடைய காதுக்கு பக்கத்திலே கொண்டு போய் அதை உலுப்பி குலுக்கி இது தன்னுடைய தாகத்தை தீர்க்கும் என்று எண்ணுகின்றான். அந்த தேங்காயை பார்த்து இனிமை, சுவையுள்ளது, சாருள்ளது, தாகம் தீர்க்கும் என்றெல்லாம் வருணிக்கின்றான். அவன் அதை எடுத்து கொண்டு சென்று தன்னுடைய காலில் வைத்து அதை அந்த பொச்சுக்களை மெதுவாக அல்லது கடினமாக படிப்படியாக உரிக்கின்றான். அப்பொழுது இந்த தேங்காய்க்கு நோவு ஏற்படுகின்றது. பின்பு அது மட்டுமல்ல, அந்த தேங்காயை அவன் கல்லோடு ஓங்கி அடித்து உடைக்கின்றான். உடைக்கின்ற பொழுது அதற்கு ஏற்படுகின்ற வலி இன்னும் அதிகமாக இருக்கின்றது. நொந்து போய் இருக்கின்ற இந்த தேங்காயை அதனுடைய வெடிப்பிலே இருந்து வெளிவருகின்ற அந்த இளநீரை அவன் சுவைக்கின்றான். அப்பொழுது அவன், மீண்டும் இது இனிமையானது, சுவையுள்ளது, சாருள்ளது, என்னுடைய தாகத்தை தீர்க்கின்றது என்று அவன் வருணிக்கின்றான்.
மேலும் அவன் அந்த தேங்காயை இன்னும் அடித்து உடைக்கின்ற பொழுது அதற்குள்ளே தூய்மையான வெள்ளை தேங்காய் அழகை அந்த அழகை அவன் ரசிக்கின்றான். அப்பொழுது மீண்டும் அவன் அதை ரசிக்கின்ற பொழுது இந்த தேங்காய் ஒரு பரவச நிலையிலே நின்று, நான் உண்மையாகவே சுவையுள்ளவன், இனிமையுள்ளவன், தூய்மையுள்ளவன், அழகுள்ளவன் என்று உணர்ந்து கொள்ளுகின்றது. அதனால் மக்கள் என்னை விரும்புகின்றார்கள், அன்பு செய்கின்றார்கள், சுவைக்கின்றார்கள் என்று தன்னுடைய சுய மாண்பையும் மரியாதையையும் மதிப்பையும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகின்றது. இவ்வாறுதான் ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய கடுமையான வழித்தோட்டத்தில் இனிமையையும் நன்மைத்தனத்தையும் உள்ளகத்தே அகத்தே கொண்டிருக்கின்றார்கள். உள்ள அழகை தவறாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது மனிதர்களாகிய நாங்கள் போலி வேடங்களை போட்டு எங்களையும் ஏமாற்றி அடுத்தவர்களையும் ஏமாற்ற வேண்டுமென்று துடிக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய படைப்பு ஒவ்வொன்றும் நல்லது என்று கண்டார், அது அழகானது என்று கண்டார். அதனால் படைப்பின் ஒவ்வொரு அங்கமும் மாண்புமிக்கதாக திகழ்கின்றது. இந்த படைப்புகளினுடைய கொடுமுடியாக, உயரமாக, சிகரமாக மனிதனை படைத்து அவன் மிக மிக நன்று என்று கண்டுகொள்கின்றார் இறைவன். இது தொடக்க நூலிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு அழகான கூற்று ஆகும். ஆகினாலே எங்களுடைய உள் அழகை மனிதர்கள் என்கின்ற ஒரு மனிதன் என்கின்ற அந்த அழகை, அதனுடைய மாண்பை, என்னுடைய சுய மரியாதையை நான் எனக்குள்ளே உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் அழகானவர்களாக இருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு தன் நம்பிக்கை உருவாகின்றது. இதை தவறாக பார்க்கின்றவர்கள் அல்லது தங்களிலே ஒன்றுமில்லை என்று சொல்லி, தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி, தாங்கள் அழகில்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள், திறமைகள் இல்லாதவர்கள், நன்மைத்தனம் இல்லாதவர்கள், நான் ஒரு பாவி, நான் ஒரு இயலாதவன் என்று சொல்லி எங்களுடைய புற சூழலிலே சில வேளைகளிலே அமைந்து கொள்ளுகின்ற இந்த காரணிகளை கொண்டு நாங்கள் எங்களுடைய உண்மையான அழகை ரசிக்க மறுப்பதினாலே எங்கள் மத்தியிலே உள்ளத்திலே பயம், அச்சம், கூச்சம் போன்ற உணர்வுகள் உதுக்கெடுத்து நாங்கள் எங்களை சுருக்கி கொள்கின்றோம், எங்களை நாங்கள் முடக்கிக் கொள்கின்றோம், எங்களையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். எங்களை நாங்கள் நிபந்தனையற்ற முறையிலே ஏற்றுக்கொள்வதற்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை இல்லாமல், இறைவன் எமக்கு அளித்த அந்த மனிதம் என்கின்ற மகத்தான பண்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அடுத்தவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கென எங்களுடைய பணியை நாங்கள் அர்ப்பணிப்போம். பொதுவாக எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழுகின்ற குடும்ப சூழல்களிலே அடுத்தவர்களை நாங்கள் எப்படி அங்கீகரிக்கின்றோம், நாங்கள் எப்படியான ரிமார்க்ஸ், கருத்து பரிமாறுகளை, தீர்ப்பு நிறைந்த வாக்கியங்களை, வசனங்களை அவர்களுக்கு கொடுக்கின்றோம், அவர்களை பற்றி நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது, தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது, குறிப்பாக இளையவர்கள், பலவீனமானவர்கள், ஏழையர்கள், படிக்காதவர்கள், வெட்கம் கொள்ளுகின்றவர்கள், பயந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை நாங்கள் என்ன செய்கின்றோம், அவர்களை பற்றி எங்களுடைய கருத்துக்களை தவறாக சொல்லுகின்றோம். அதனால் அவர்கள் இன்னும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே முடங்கிக் கொள்ளுகின்றார்கள். மற்றவர்களை நாங்கள் புண்படுத்தி அவர்களை குற்றியீராக்குகின்ற பொழுது நாங்கள் அவர்களை காயப்படுத்துகின்றோம், அவருடைய ஆளுமை மீண்டும் முடக்கப்படுகின்றது. சுய மதிப்பு பற்றி நாங்கள் நேரடியாக நற்செய்தியிலே கூற்றுக்களை காண முடியாவிட்டாலும், இயேசுவினுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும்
அவருடைய ஒவ்வொரு பணியும், அவர் ஆற்றிய ஒவ்வொரு புதுமைகளும், அவருடைய உறவாடல்களையும் நாங்கள் கூர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அவர்கள் மற்றவர்களை தூக்கிவிட்டார் என்று சொல்லலாம். ஜோஷ் குரோபன் என்கின்ற ஒரு கவிஞன் அழகாக ஒரு ஆங்கிலத்திலே பாடலை பாடுகின்றார். யூ ரைஸ் மீ அப் ஸோ ஐ கேன் ஸ்டாண்ட் ஆன் மவுண்டன்ஸ். மலை உச்சியில் நிமிர்ந்து நிற்கும் அளவுக்கு நீர் என்னை உயர்த்தினீர். மலை உச்சியில் உயர்ந்து நிற்கும் அளவுக்கு நீர் என்னை உயர்த்தினீர் என்று பாடுகின்றார். தொடர்ந்தும் பாடுவார், ஐ எம் ஸ்ட்ராங் வென் ஐ ஆம் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். உமது தோள்களில் என்னை நீர் தாங்கும் பொழுது நான் பலமாக இருக்கின்றேன் என்று. ஐ எம் ஸ்ட்ராங். ஆண்டவருடைய தோள்களிலே நாங்கள் அமர்ந்து இருக்கின்ற பொழுது, அவர் எங்களை தாங்கி செல்லுகின்ற பொழுது, தூக்கி செல்லுகின்ற பொழுது நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கின்றோம் என்று. இயேசு பாவியர்களை, ஏழையர்களை, சிறுவர்களை, பாமரர்களை சிலுவையில் தொங்குகின்ற பொழுது கள்ளனை கூட அவர் தூக்கிவிட்டார். என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் என்று வாக்குறுதி கூறினார். இந்த இயேசுவினுடைய அணுகுமுறையில் நாங்களும் கலந்தவர்களாக, எங்களுடைய மதிப்பையும் சுய மாண்பையும் உணர்ந்தவர்களாக, அடுத்தவர்களுக்கும் அவர்களுடைய சுய மரியாதைக்கும் மாண்புக்கும் ஏற்புடையவர்களாக நாங்கள் அவர்களை அணுகுவோம், அவர்களை தூக்கி விடுவோம். அனைவரும் இறைவனுடைய அழகான படைப்புகள் என்பதை இந்த உலகுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு நற்செய்தியாக தொடர்ந்தும் எங்களுடைய பேச்சிலும் வாழ்விலும் திகழ வேண்டுமென்று உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை கொடுக்கின்றேன். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.